உழவனின் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற மாட்டுச்சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் குன்னத்தூர் மாட்டுச்சந்தை தாங்க பார்க்குறோம். பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 7:30 மணியிலிருந்து மதியம் 12:00 வரைக்கும் நடைபெற்று வருதுங்க. இந்த சந்தையில் ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, கன்றுகள் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. கன்றுகள், கறவை மாடுகள், ஜிஎஃப் மாடுகள் எல்லாமே வந்து சந்தைக்கு வருதுங்க. விவசாயிகளும் வியாபாரிகளும் நிறைய கொண்டு வராங்க. மாடுகள் நல்லா அதிகமையான மாடுகளாக இருக்குது, நல்லா பால் கறவை மாடுகளாகவும் இருக்குது, கன்றுகளோடவும் வருது. மாடு கன்று தேவைப்படுறவர்கள் வந்து ஒரு டைம் வந்து சந்தை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வார வரவுகளை தெரிஞ்சுக்கலாம். ஏ வணக்கம், எங்கேன்னு வந்துருக்குறீங்க? உங்கள் பேர் உங்களை அறிமுகம் பண்ணிக்கிங்க. நாங்கள் புளியம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். சரிங்க. பேர் பேட்டை ரங்கநாதன் சொல்லுவாங்க. சரிங்க. இப்போ மாடு வந்து ஒரு 20 மாடு கொண்டு வந்துருக்கோம். எல்லாமே மாடுங்களா இல்லை கன்று ஆகிட்டுங்களா? பூரா கெட்டாரி. அதாவது போட ஊசி போட்டு சனம் பிடிக்கிற மாதிரி தாங்க. அதில் 1-2 கன்றுக்குட்டிகளும் இருக்கு. கன்றுகளும் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போ பருவத்தில் இருக்குங்களா? பருவத்தில் இருக்குங்க. பருவத்தில் இருக்குங்க. ஆமாம். சரிங்க. இதெல்லாம் வந்து என்ன விலையில ஆரம்பத்துலேருந்து இருக்குங்க? விலை 10 ரூபாயிலிருந்து. சரி. கன்றுலாம் வந்து 10 ரூபாய். ஆமாம். இந்த ரவலில் வந்து ஒரு 35-30-28 அந்த மாதிரி இருக்குது. அதிகமாக வந்து கருப்பு சட்டை மட்டுமே இருக்குது. அதான் என்னக்குங்க அதையும் அது மட்டும் ஏன் கருப்பு சட்டை நிறைய பேர் விவசாயி வாங்குறாங்க. சரிங்க. அதில் வந்து ஒரு சனம் பிடிச்சாலும் மற்ற கண்ணியிடும் போது அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி அழகுக்காக அழகுக்குன்னு இல்லை, அதில் ஒரு இது இருக்கு. சரிங்க. செவலை கண்ணுகள்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் செவலை மாட்டுறது உண்மையான தரமான பால்களும் கிடைக்கும். அப்போ பால் தான் வந்துட்டு கருப்பு சட்டைக்கும் அது வித்தியாசம் இருக்கு. சரிங்க. அது இருந்தால் இப்போதைக்கு வந்து விவசாயிகள் வந்து விரும்பி வாங்குறத மேப்பாளர்கள் கூட கருப்பு சட்டை கேட்குறாங்க. இப்போ இந்த கன்றுகள்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்துருங்க? நாங்கள் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலங்கிற சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து புளியம்பட்டியில் ஒரு இடத்துல கட்டிக்குவோம். உங்கள் இடத்துல நீங்கள் பேட்டையில் தோட்டம் இருக்கா? சரிங்க. அங்கே கட்டிட்டு எந்த சந்தைக்கு நம்ம போகணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டு போயிருவீங்க. விற்றுட்டே இருக்கோம், அப்புறம் அது வாங்கிக்குவோம். சரி சரிங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வருவீங்களா? சனையாக இருக்கா என்னங்கிற? இல்லை இல்லை, நாங்கள் கொண்டு வந்த பிறகு தெரிஞ்ச கம்பவுண்டர் இருக்காரு, அவர் வச்சு பார்ப்போம். சரிங்க. நிறைய மாடு இருக்கும்போது பார்க்க முடியலங்கிற தருவாயில் வாங்கிட்டு போகிற குடி அந்த விவசாயிக்கு சென்னை இருந்தாலும் இருக்கும், அவங்க பார்த்துக்குவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்குவாங்க. அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த கண்ணில் வந்து நல்ல கண்ணு கொடுக்கறதுனால தொடர்ந்து சந்தைக்கு கஸ்டமர் வர்றாங்க. இப்போ எங்கள் சந்தை மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட நாளுக்கு உங்களுக்கு தொடர்பு கொண்டு கண்ணு வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமைலேருந்தே வரலாம். அது ஃபுல் அட்ரஸ் வந்து குஞ்சியம் விளையம்பட்டி கலைஞர் தெரு லட்சுமணம் பேட்டை. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே வந்து உங்கள் ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் 73-97-12-68-66. இப்போ இதில் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிற கண்டுகள் கண்டிப்பாக சென பிடிக்காமல் போயிடும் கம்ப்ளைண்ட் வருங்களா? இல்லை அதெல்லாம் எல்லாமே இது வரைக்கும் அப்படி வரல, வந்தது இல்லைங்க. அப்படியே வந்தாலும் அதுக்கு உண்டான நாங்கள் வைத்தியம் சொல்லியிருந்தோம். சரி சரிங்க. இந்த நல்ல எண்ணெய் கோழி மட்டும் கொடுத்தா அது ரொம்ப நாளாக சனியை பிடிக்காமல் கத்திட்டே இருந்து சென பிடிக்கலாம், அது கொடுக்கலாம். சுண்டைக்கடலை இருக்கு, அது ஊற வச்சு காலையில் காலையில் அந்த பருவத்துக்கு வந்துமே கத்தி சென பிடிக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்தா அந்த கல்லை வந்து ஊற வச்சு சுண்டல் கொடுத்தோம்னா 2 நாளில் அதோடைய இது வந்து அப்போ அந்த சமயத்தில் ஊசி போட்டாங்கன்னா டக்குன்னு சென பிடிச்சிக்கணும். நல்ல ஒரு மருத்துவ மடித்தான் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப இல்லை, இருக்கிற சூழ்நிலையில் நாங்களும் பண்ணங்கன்னு வச்சு தனியாக வச்சிருக்கோம். சரி சரிங்க. அந்த அனுபவம் இருக்கு. விற்பனை பண்ணுறது அது ஒரு சொல்லுவோம் கேட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பால் தேவைக்காக வாங்குற மாடுகள் கன்றா வாங்குற பசங்களா இல்ல சென்னை மாடுகளா வாங்கிக்கலாம்? அதுல வத்த மாடு இருக்குது, அதாவது கண்ணு இல்லாமயே லேடிஸோ ஜென்ஸோ தனியா கறக்கலாம். கண்ணோடு இருக்கிறது வந்து இளங்கண், அது போட்டு 15 நாள் 1 மாசத்துக்குள்ள கண்ணோடு விற்றுருவாங்க. இப்போ பார்த்த மாடுகள் சாதுவா இருக்குது. கன்று போட்டு ஈன்றதுக்கு அப்புறம் வந்து பால் கறக்கும் போது நிக்காத நகர்ந்துட்டே போற மாதிரி காலத்தொப்பு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருங்களா? அது மாடோட அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு.
அதெல்லாம் மாட்டோட குணாதிசயம் அது வந்து மனித பழக்க பழக்கத்தான் வளர்த்துறதுலயே இருக்கு. அதாவது நம்ம இப்ப சாதுவா நம்ம வளர்த்துறோம், அது எதுக்கு எடுத்தாலும் அதை தொந்தரவு பண்றதோ அல்லது நிறுத்தினாலோ அந்த பேடித்தனம் வந்து அது கண்ணு குட்டியிலிருந்தே அந்த மாதிரி வந்துருங்க. ஒரு அதுலயே வந்து ஒரு கண்ணு குட்டி சரியாக புரிஞ்சும். நம்ம ரெண்டு பேரும் எழுத்து கொடுத்தாலும் அது தன்னுடைய திறமை காமிக்கும். ஒவ்வொன்றும் வந்து அப்படியே பிடிச்சி ஆட்டுக்குட்டியாக்க பின்னாடியே வரும். மேப்பு காட்டுக்கு போகிறவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. நம்ம இந்த இடத்துக்கு போகிற ஒரு நாள் அந்த காட்டில் போயோ அல்லது விவசாய நிலத்துலேயும் மேயும் போது டெய்லி அது அதோடைய இது தெரியும். ஓகே, இப்போ இந்த நார்மல் கருப்பு சட்டிக்கு செவ சட்டிக்குன்னு அந்த கலர்னால விலை வித்தியாசம் வருங்களா? அதெல்லாம் இல்லை இல்லை, செவ்வாய் இல்லை செவ்வாய் சட்டிங்கிறது அந்த க அதாவது அது வேற, இது சிந்து இது ஒரு ரகம், இது கூட ஒரு விலை இருக்கு, அது கம்மியா இருக்கு. அதுக்கு வச்சு ஒரு 2000-3000 வித்தியாசம் வருங்க. வித்தியாசம் வருங்க. ஓகே, நன்றிங்க. உங்களுக்கு என்ன நம்பருக்கு தொடர்பு சரி.